ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் வேகன்சி கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பெனி நேம், ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் மற்ற எல்லாமே வீடியோக்குள்ளே கடைசியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கார்ப்பரேட் பேஸ் கம்பெனியோட வேலைவாய்ப்பு தகவல் தான். ஓகே, நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் பேர் ஜாப்ஸோவே, நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் டக்கு டக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு ரீசன்காக தான், சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பெயர் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கேபிட்டல் ப்ரைவேட் லிமிடெட். இதுதான் இன்றைக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிற நிறுவனத்தோட பெயர், ஓகேங்களா? இந்த நிறுவனத்தில் இப்போது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அண்ட் பிரான்ச் மேனேஜர் இந்த ரெண்டு போஸ்ட் கேட்டகரியில் இவங்க நம்மளை இப்போ வேலைக்கு எடுத்துக்க தயாராக இருக்கிறாங்க. என்ன சார் படிச்சிருக்கணும், குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ படித்து முடித்தவங்க நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வரலாம், டிகிரி படித்து முடித்தவங்களும் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வரலாம், நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு எடுக்கிறோம். ஸோ கொடுத்துருக்கிற படிப்பில் ஏதாவது ஒரு படிப்பு படித்து முடிச்சிருந்தாலே போதுமானது. லொக்கேஷன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், இப்போது இந்த நாலு ஊர்லேயுமே வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, உடனடியாக வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20 hours, 8 மணி நேரம் சராசரியாக எல்லா நிறுவனத்தில் இருக்கிறது போல தான் இந்த நிறுவனத்திலும் இருக்குது. இங்கே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை வரைக்கும் 3 to 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எந்த ஃபீல்டில் சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது எந்த ஃபீல்டில் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் லோன், ஹவுசிங் லோன் அண்டு லேப், ஓகேங்களா? ஸோ எல்ஏபி. ஸோ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 3 to 5 years, ஓகேங்களா? ஸோ இருந்தால் மட்டும்தான் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜெண்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான இது ஒரு வேலைவாய்ப்பு, 25 to 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் தாராளமாக வரலாம், ஓகேங்களா? இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி இன்சென்டிவ் இருக்குது, நமக்கு டிஏ இருக்குது, பிஎஃப் இஎஸ்ஐ இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது, இயர்லி ஒன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பேசிக் பெனிஃபிட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகே? டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடான ஓப்பனிங்ஸ் தான், டக்குன்னு காலி ஆகிடும். ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் நம்ம போடுற அத்துணை வேலைவாய்ப்புமே இலவச வேலைவாய்ப்புகள். நீங்கள் யாருக்கும் பைசா கொடுக்கோண்டா, யாரும் உங்ககிட்ட பைசா கேட்க போகிறது கிடையாது, சரிங்களா? இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு அர்ஜென்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ், ஓகேங்களா? இந்த நிறுவனத்தில் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30,000 rupees வந்து ஸ்டார்டிங்காக கொடுக்குறாங்க. மேபி நீங்கள் ஒரு வெல் பர்சனாக இருக்கிறீங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக நம்ம இந்த நிறுவனத்தில் வழங்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸ்டார்டிங் சேலரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரோலில் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க, இது டேரெக்டாக கம்பெனி ரோல் தான். அண்ட் ஒரு பேசிக் இன்டர்வியூக்கும் நேரடியாக போகும்போது இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணுற நபர்களுக்கு மட்டும்தான் முதல் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க, ஓகே? ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் நம்ம போடுற அத்துணை வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு, நீங்கள் யாருக்கும் எதற்கும் பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இங்கே நிறுவனத்தில் வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது மெயினாக என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேணும், நீங்கள் படித்த மார்க்ஷீட், ஜெராக்ஸு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்குங்க, ஃபோட்டோஸ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? காய்ஸ், இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஹெச்ஆரோட இமெயில் அட்ரஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களோட ரெசியூமை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இமெயிலுக்கோ முதல்ல சென்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ரோச் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள், நம்ம சேனல் பேர் வந்து ஜாப் 7, நீங்கள் நம்ம சேனல் நேம் சொல்லும்பொழுது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் போய் இந்த ரெண்டு வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது, கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கான பதிவு வந்து ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேபி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஆல்லட்டும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் கம்மியான சேலரிக்கு பல நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க பலர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிந்தளவு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையுடன் சந்திக்க வரோம். நன்றி, பை பாய்.